இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம மிஸ்டர் ஃபாக்ஸ் அண்ட் மிஸ் ரோஸ் இதோட எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் 2 ல அகைன் நம்ம தேவாவை பூங்குழலி அவளோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருவா. இவனோ வேற வழி இல்லாம சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம தேவா அவன் பேக்குள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து பாத்துட்டு இருப்பான். பவர் பேங்க்ல சார்ஜ் போட்டு ஏதாவது சிக்னல் கிடைக்குதா அப்படின்னு பாத்துட்டு இருப்பான். சுத்தமா சிக்னல் கிடைக்காது. சரி ஓகே சாங்காவது கேட்கலாம் அப்படின்னு சாங்க போட்டு விட்டுருவான். இந்த சவுண்ட் கேட்டுட்டு வேகமா நம்ம ஹீரோயின் வரா. என்ன சவுண்டு இது, உனக்கு ஆபத்து தரும், வேணா தூக்கி போடு, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு, நம்ம இடம் ரொம்ப சைலண்டா இருக்கும், வேணா அதை தூக்கி போடு அப்படின்னு அவ பாட்டுக்கு வந்து கத்த ஆரம்பிச்சிடுறா. இப்ப நம்ம தேவா அவ கையை பிடிச்சிட்டு பாசமா ஒன்னும் ஆகாது பொதக்குழி உக்காரு எங்க அப்படின்னு சொல்றான். என் பேரு பூங்குழலி, ராணி பூங்குழலி அப்படின்னு சொல்லுவா. ஓ பூங்குழலியா, சரி ஓகே பூங்குழலி உக்காரு. இதுக்கு பேரு தான் பாட்டு. நம்ம மனசு கஷ்டப்படுறப்பெல்லாம் இந்த சாங்ஸ் கேட்டா ரொம்பவே ரிலாக்ஸா இருக்கும். நம்ம ஒன்னா கேட்கலாமா அப்படின்னு சொல்றான். உடனே இவளும் அப்படியா ஓகே கேட்கலாமே அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே நம்ம ஹீரோக்கு பிடிச்ச சாங்க கேட்டுட்டே இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பாத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்பவே யதார்த்தமா இருக்கா. ஆனா தேவா இந்த காட்டை விட்டு வெளியில போகணும் அப்படின்னு நம்ம பூங்குழலி ஏமாத்திட்டே இருக்கான். இப்ப மெதுவா அவகிட்ட ஐஸ் வச்சுட்டு இங்க ரோடெல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு கேக்குறான். ரோடா அப்படின்னா அப்படின்னு சொல்றா நம்ம பூங்குழலி. ரோடுனா நடப்பாங்கல்ல வண்டி எல்லாம் போகும், இவளுக்கு தான் காரே தெரியாதே, ஐயோ எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவ மூஞ்ச திரும்பி பாப்பான். இப்ப அவ ரொம்பவே அழகா தூங்கிட்டு இருப்பா. ஐயோ தூங்கிட்டாலே, இவளை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்றது, ஒண்ணுமே இவளுக்கு புரியல, எப்படிதான் அந்த மக்கள் இங்க வாழ்றாங்களோ அப்படின்னு புலம்பிட்டு அவ தூக்கத்துல இருக்க நம்ம பூங்குழலிய தூக்கி அவனோட படுக்கையில போடுறான். அதுக்கப்புறம் ரூம்ல சுத்தி என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணி பாத்துட்டு இருக்கான். அப்ப அவ கையில ஒரு டிஃப்ரெண்டான ஒண்ணு மாட்டுது. பாக்ஸ்குள்ள இருந்து எடுத்து பாக்குறான். என்னடா இது டிஃப்ரெண்டா இருக்கேன்னு டார்ச் லைட் வச்சு பார்த்தா அது ரத்தின கல்லு. அதை பார்த்துட்டு அவனுக்கு செம்ம ஷாக் ஆகுது. என்னடா இது ரத்தின கல்லு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வெளியில வந்து அந்த டார்ச் லைட் அடிச்சு நல்லா பாக்குறான். நிஜமாலுமே அது ரத்தின கல்லு தான். அவன் கையெல்லாம் கடிச்சு பாக்குறான். ஐயையோ ரத்தின கல்லா, நல்ல ஜாதிபதி தான் அப்படின்னு குதிக்க ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் அதே ஸ்மைலோட அதே நினைப்புல வாய பழந்துட்டு தூங்கிட்டு இருக்கான். காலையில விடியுது, முழிச்சு பாக்குறான். ஐயையோ நம்ம கண்டதெல்லாம் கனவா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து அந்த நைட்டு பார்த்த அதே பாக்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறான். அந்த ரத்தின கல் இருக்கு. அதை எடுத்து கையில வச்சுட்டு மேல சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்கான். இந்த டைம் நம்ம ஹீரோயின் பூங்குழலி வரா. இதத்தான் வச்சு பாத்துட்டு இருக்கியா, இது என்ன தெரியுமா, இது பேரு நட்சத்திரக்கல், என்னோட அம்மா எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னு ரொம்ப குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கா. ஓ இது பேரு நட்சத்திரக்கல்லா, உங்க அம்மா கிஃப்ட் பண்ணதா, எனக்கு இதை தரமாட்டியா அப்படின்னு கேட்பான். சும்மா விளையாட்டுக்கு தான் கேக்குறேன், தரமாட்டியா அப்படின்னு சொல்றான். இல்ல இல்ல தரமாட்டேன், இது என்னோட அம்மா எனக்கு கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு சொல்றான். உடனே இவன் திருட்டு முழி முழிக்கிறான். இதை உன்கிட்ட இருந்து எப்படி வாங்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு நான் உனக்கு ஒன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு அவனோட போன் எடுத்துட்டு வரான். போன் எடுத்துட்டு வந்து இங்க பாத்தியா, இதுக்கு பேரு செல்ஃபி போட்டோ, வா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூங்குழலிய போட்டோ எடுத்து காட்டுறான். உடனே இந்த போட்டோவை பார்த்துட்டு, ஏ நான் உள்ளக்க போயிட்டேன், நான் எப்படி உள்ளக்க போனேன், நீனு உள்ளக்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு லூச மாதிரி பேசிட்டு இருக்கா. ஆனா பாக்க இதெல்லாம் கியூட்டா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி உனக்கு நிறைய போட்டோ எடுக்கணுமா, வா வா வெளியில போலாம், அந்த குன்று இருக்குல்ல அந்த குன்று கிட்ட என்ன கூட்டு போ அப்படின்னு யோசிக்கிறான். ஏன்னா பொதுவா ரத்தினக்கல் எல்லாமே ஒரு குன்று கிட்ட தான் மறைச்சு வைப்பாங்க, இல்ல அதுவே கிரியேட் ஆகும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. சோ அந்த குன்று கிட்ட தான் நிறைய இருக்கும் அப்படின்னு நம்ம தேவா கணிப்பு. இதுக்கு பேரு நம்ம சந்தோஷமா இருந்தா இந்த மாதிரி காட்டலாம் அப்படின்னு சொல்றான். உடனே இவளும் அப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு கையும் அப்படின்னு காட்டிட்டு இருக்கா. ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு. இந்த சீன் அப்படியே முடியுது. அடுத்த சீன்ல வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம தேவா யோசிச்சுட்டே இருக்கான், எப்படி இவகிட்ட இருந்த அந்த கல்லை வாங்குறது அப்படின்னு பிளான் போடுறான். இப்ப அவனுக்கு ஞாபகம் வந்தது நூடுல்ஸ், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ். இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் ஞாபகம் வரவும், நான் சூப்பரா சமைப்பேன் உனக்கு தெரியுமா, என்னோட வருங்கால ராணிக்காக நான் உனக்கு சூப்பரா சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு வேக வேகமா
இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் எடுக்கிறான். இந்த டைம் நம்ம பூங்குழலி ஹீரோவோட பேக் எடுத்துட்டு அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பாத்துட்டு இருக்கா. ஒன்னு ஒன்னா பாத்துட்டு குழந்தை மாதிரி வீடு ஃபுல்லா இறச்சி வச்சிடறா. எல்லா திங்ஸும் எடுத்து வெளியில போட்டுட்டு இருக்கா. கிளவுஸ் பாத்துட்டு இது என்ன கிளவுஸ் அப்படின்னு கேக்குறா. இதுவா, இத நான் வண்டியில போறப்ப போட்டுக்குவேன், நீ மரம் எல்லாம் ஏறப்ப போட்டுக்கலாம், சேஃபா இருக்கும், கை கிழிச்சுக்காது அப்படின்னு சொல்றான் தேவா. அதுக்கப்புறம் ஒன்னொன்னா காட்டுறான். அப்புறம் அவனோட டேப்லெட்ஸ் ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து ஓபன் பண்ண பாக்குறான். ஹேய், அதை தொடாத, அது ரொம்ப ஆபத்து, அதை சாப்பிட்டா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றான். தூக்கம் வருமா, தூக்கம் வர்றதுக்கெல்லாம் நீங்க இந்த மாதிரி ஏதாவது போடுவீங்களா அப்படின்னு கேப்பா. ஆமா ஆமா, எனக்கு சுத்தமா தூக்கமே வராதா, ரொம்ப டயர்டா இருக்கும், அப்ப இந்த தூக்க மாத்திரை யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின், தூக்கம்லாம் வராதா, எனக்கு இங்க நல்லா தூக்கம் வரும், மனசு நிம்மதியா இருந்தா தூக்கம் நல்லா வரும் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். அது அப்படியே ஹீரோ பாத்துட்டே இருக்கான். அடுத்த சீன்ல இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அதை பார்த்ததும் ஏதோ வாசம் வருது, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூங்குழலி வேக வேகமா அந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அப்புக்கு அப்புக்குன்னு சாப்பிட்டு இருக்கா. இப்ப இன்னொரு பிளான் போட்டான், எப்படியாவது இவ்வளவு ஐஸ் வச்சு ஆகணும்ல, அதனால அவன் பேங்க் அவனோட பேக்குள்ள இருந்து ஒரு புக் எடுத்துட்டு வரான். இந்த புக் பாத்தியா, இந்த புக் பேரு தி லிட்டில் பிரின்ஸ், எங்க அம்மா எனக்கு கிஃப்ட் பண்ணது, நான் உங்க ஞாபகமா வச்சிருக்கேன், ரொம்ப வருஷமா இதை நான் வச்சிருக்கேன், எனக்கு மனசு கஷ்டமா இருக்கப்பெல்லாம் இந்த புக்கை தான் எடுத்து பார்ப்பேன், எங்க அம்மாவே எனக்கு படிச்சு காட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் சொல்லி முடிச்சக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் கேக்குறா, அப்படியா, இது சாப்பிடலாமா, இது இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி இருக்குமா, சாப்பிடற பொருளா அது அப்படின்னு கேக்குறா. இதை பார்த்துட்டு தேவாக்கு, ஐயய்யா, இது என்ன தீனி மூட்டையா இருக்கும் போல, இவளை வச்சுக்கிட்டு நான் எங்க அந்த கல்ல ஆட்டையை போட அப்படின்னு முழிக்கிறான். அதுக்கப்புறம் வேக வேகமா சாப்பிட்டு முடிச்சுட்டு மெதுவா அது பக்கத்துல வந்து உட்கார்றா. இது சாப்பிடற பொருள் இல்லையா, அப்ப இது என்னது குடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்க வேகமா புடுங்குவா. இப்ப ஹீரோ ஒரு நிமிஷம் இறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் ஃபேஸ பாக்குறா. அவன் ஃபேஸ் ரொம்பவே அழகா இருக்கு, ஒரு பிரகாசம் அவன் கண்ணுக்கு படுது. அப்படியே நம்ம ஹீரோயின் பூங்குழலியே பாத்துக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அந்த புக்க வாங்கி ஓபன் பண்ணி அவளுக்கு ஒண்ணுமே தெரியல, ஆனா படிச்சு பாக்குற மாதிரி படிச்சு பாத்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் அது என்னென்ன லெட்டர்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா படிச்சு காமிச்சிட்டு இருக்கான். அதுல நம்ம தேவாவோட பேரு தான் இருக்கு. அப்படி இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருக்கான். அப்படி இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல அந்த ரத்தின கல்ல ஆட்டை போடணும்ல, அதனால நம்ம ஹீரோயின் கிட்ட மறுபடியும் கொழ கொழன்னு பேச ஆரம்பிக்கிறான். ஆமா, நான் வச்சிருக்கேன்ல லிட்டில் பிரின்ஸ், அந்த புக் உனக்கு வேணுமா, அது என்னோட அம்மா எனக்கு கிஃப்ட் பண்ணது, அதே மாதிரி உன்னோட அம்மா உனக்கு ஒண்ணு கிஃப்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த ரெண்டு கிஃப்டையும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா, என்னோட அம்மா கொடுத்த கிஃப்ட உனக்கு தரேன், உன்னோட அம்மா கிஃப்ட் கொடுத்தத எனக்கு கொடுக்கறியா அப்படின்னு போட்டு வாங்குறான். உடனே பூங்குழலி, ஆஹ, அது நான் தரவே மாட்டேன், ஏன்னா அது எங்க அம்மா கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு சொல்றா. உடனே இவன் மூஞ்சியெல்லாம் சின்னதா போயிடுது, இவ கிட்ட இருந்து வாங்கவே முடியாது போல, காட்டுவாசி காட்டுவாசி அப்படின்னு மனசுக்குள்ள திட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இவன் பேசுறதுலாம் இவளை கொஞ்சம் மாதிரியே அவளுக்கு தோணும் போல, சரி ஓகே இன்னைக்கு நைட் நம்ம ஸ்டார்ஸ் பார்க்க போலாமா அப்படின்னு கேக்குறா நம்ம பூங்குழலி. ஸ்டார்ஸா, வாவ், பாக்கலாமே, நிலா கூட இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் இந்த மாதிரி நைட் டைம்லாம் ஸ்டார்ஸ் நிலா பாக்குறதுல ரொம்ப பிடிக்கும் போல, ஓ போலாம் போலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அப்படி நைட் ஆகுது, வேக வேகமா ரெண்டு பேரும் ஸ்டார்ஸ் பார்த்துட்டே அப்படியே புல்லு மேல படுத்துட்டே இருக்காங்க. வாவ், இந்த சீன் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல, நம்ம பெட் மேல படுக்கிறது விட இந்த புல்லு மேல படுக்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு டைம் நான் தஞ்சாவூர் போனப்போ அந்த புல்லு எல்லாம் இருக்கும், அந்த மேல நான் உட்காந்துருக்கேன், அப்படியே சாஃப்டா ஜில்லுன்னு இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா அப்படியே ஸ்டார்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம தேவா, வாவ், இந்த நிலா எவ்வளவு அழகா இருக்குல்ல, அந்த ஸ்டார்ஸ் கூட பார்க்க இவ்வளவு அழகா இருக்கு, இந்த மாதிரி அழகா நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு இயற்கையை ரசிச்சுட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் வேக வேகமா அவன் மேல போய் படுக்கிறா. ஏய், என்ன பண்ற, ஐயோ என்ன காப்பாத்துங்க, கொலை கொலை கொலை, கற்பழிப்பு கற்பழிப்பு அப்படின்னு நம்ம தேவா கத்துறான். உடனே நம்ம பூங்குழலி, ஏய் ஏன் ஏன் கத்துற அப்படின்னு சொல்லி கேக்குறா. நீ தானே ஸ்டார்ஸ் பார்க்க ஓகேன்னு சொன்ன, அதனாலதான் ஸ்டார்ஸ் பார்க்க வந்திருக்கோம் நம்ம ரெண்டு பேரும், உனக்கு ஓகே தானே, நீ என்னோட ஆளு தானே, நீ என்னோட ராஜா தானே, அப்போ உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பூங்குழலி கேக்குறா. உடனே, நீ தானே ஸ்டார்ஸ் பார்க்க சொன்ன, அப்ப ஸ்டார்ஸ் பார்க்க விடாம நீ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு தேவா சொல்றான். என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேனா, நீ என்ன ஏமாத்துற, நீ என்கிட்ட போய் சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவனை தர தரன்னு இழுத்துட்டு போய் இவனை கட்டுங்கள், தூக்கி மேலே கட்டுங்கள் அப்படின்னு ஆணையிடுறா. பாவம், பழையபடி அவனை கூண்டுக்குள்ள அடிச்சிடுறாங்க. என்னடா நான் தப்பு பண்ணேன், ஸ்டார்ஸ் பார்க்க ஒத்துக்கிட்டது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவப்படுறான். இப்படி கூண்டுல கட்டினக்கு அப்புறம் ஒரு பொண்ணு ஹீரோக்கு தண்ணி கொண்டு வரா. அந்த பொண்ணு கிட்ட மெதுவா கேக்குறான், நான் ஸ்டார்ஸ் பார்க்க ஒத்துக்கிட்டேன், இது தப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஓ, ஒத்துக்கிட்டீங்களா, நட்சத்திர பார்க்க ஒத்துக்கிட்டீங்களா, அந்த பொண்ணு பதடுறா. ஏமா பதட்டப்படுற, ஸ்டார்ஸ் பார்க்க தான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குது. என்ன அர்த்தம், நட்சத்திரத்தை பார்க்க போறேன், அங்க பாரு நட்சத்திரத்தை பாரு அப்படின்னு சொல்லுவான். ஓய்யோ, ஸ்டார்ஸ் பார்க்க போறதுன்னா எங்க சைடு ஃபர்ஸ்ட் நைட்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றான்.
என்னடா இது புதுவிதமான நட்சத்திர பார்வையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தேவாக்கு சரியான டென்ஷன் ஆகுது. ஒரு பக்கம் சிரிப்பு வேற, ஹோ இதைத்தான் நீங்கள் நட்சத்திரம் பார்க்குறதும்பீங்களா, அதுக்கு அந்த கள்ளி என்கிட்ட டைரெக்டாக சொல்லியிருந்தா நானே ஒரு ஐடியா பண்ணியிருப்பேனே அப்படின்னு சொல்கிறான் தேவா. அதுக்கப்புறம் நம்ம பூங்குழலிய பொதக்குழி பொதக்குழின்னு கூப்பிட்டு அடச்சை நமக்கு தான் பேர் ஞாபகம் இருக்கே, பூங்குழலி பூங்குழலின்னு கூப்பிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வரா, என்னதாவா அப்படின்னு கேட்குறா. நம்ம நட்சத்திரம் பார்க்க நான் ஒத்துக்கிறேன், நான் உன்னோட ஆளு தான், நான் உன்னோட ராஜாவாக ஒத்துக்கிறேன், என்னை அவுத்து விட அந்த கூண்டுக்குள்ள இருந்து எனக்கு ரொம்ப பசிக்குது பாப்பா அப்படின்னு சொல்லுவான். நீ போய் சொல்ற, நீ எப்ப பாரு என்கிட்ட போய் சொல்லிட்டே இருக்க, நான் உன் மேல எவ்வளவு பாசமா வந்தேன், நீ ஆனா நட்சத்திரம் பார்க்க ஒத்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்றா. ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன், நட்சத்திரம் பார்க்க ஒத்துக்கிறேன், ராஜாவாக ஒத்துக்கிறேன், உன் காதலனாக ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறான். உடனே ஹீரோயின் உன்னை சிரிச்சுக்கிட்டே சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போவா. அதுக்கப்புறம் ஏ ஏ நில்லுமா நில்லுமா, உனக்கு காதல்ல என்னன்னே தெரியல, என்கிட்ட எதா இருந்தாலும் டைரக்டா பேசு, சுத்தி வளைச்சு பேச வேணாம் அப்படின்னு சொல்றான். டைரக்டா சொன்னா மட்டும் ஒத்துக்குவானோ என்னவோ தெரியல. உடனே காதலா காதல்னா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேக்குறா. காதல்னா என்னன்னு தெரியாதா, அப்புறம் எப்படி நட்சத்திரம் பார்க்க கூப்பிட்ட அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் காதல்னா என்ன தெரியுமா, ஸ்னோ ஃபால் ஆகும், ஸ்னோ ஃபாலா அப்படின்னு கேட்பா. பனி எல்லாம் கொட்டும், பனி கொட்டுற நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க கண்ணிலேயே காதலை பரிமாறிக்கணும், இதை நான் எப்படி உன்கிட்ட சொல்ல அப்படின்னு புலம்புறான். உடனே இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் ஓ புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு சரி ஓகே நான் போயிட்டு வரேன் குடுகுடுன்னு ஓடுறா. எம்மா அதை நான் ஒத்துக்கிட்டே இல்லம்மா, உன்னோட ஆளா இருக்க, அவுத்து விடுமா கூண்ட, ரொம்ப பசிக்குது, கொசு வேற கடிக்குதுடி அப்படின்னு கத்துறான். எனக்கு மனசு மாறின அப்புறம் நான் வந்து அவுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூங்குழலி இலக்கி விட்டா ஓடி போயிடுவா. இந்த சீன் இங்க நடந்துட்டு இருக்க காலையில விடியுது. நம்ம ஹீரோ எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு அந்த கண்ணாடி பையனும் கியூட்டான பாபிகளும் அதே காட்டுக்கிட்ட அந்த குன்று மேல வந்து நின்னுட்டு ட்ரோனை வச்சு உள்ள செக் பண்றாங்க. உள்ள செக் பண்ணா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வந்துட்டு அந்த ட்ரோன் வந்து செயலிழந்து போயிருது, கீழே விழுந்துருது. இப்பதான் அந்த கண்ணாடி பையனுக்கே புரியுது, ஒரு லிமிட்டுக்கு மேல இங்க காந்த புலம் இருக்கு, அந்த காந்த புலம்னால எந்த எலக்ட்ரானிக்ஸ்மே வர்க் ஆகாதுன்னு. அப்படி இந்த சீன் கட் பண்றாங்க. காலையில நம்ம ஹீரோயின் வேக வேகமா நம்ம ஹீரோவை காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. இங்க கூட்டு போற சொல்லிடி அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். இரு இரு நீ தானே காதலை பத்தி சொன்ன, உனக்கு காதலை காட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தர தரன்னு கூட்டு வந்துட்டு ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு ரெடியா ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கயிறை புடிச்சு இழுக்கிறான். அவன் தலையில என்னவோ ரெட் கலர்ல உழுகுது, அவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடி இது அப்படின்னு கேக்குறான். இதுதான் பனி அப்படின்பா. பனியா, நான் சொன்ன பனி வேற, இது உனக்கு பனியா, ஐயோ கவுல் அடிக்க இது ரத்தமா, இது என்ன ரத்தம் அப்படின்னு கேட்பான். உடனே நம்ம ஹீரோயின் இதுவா இது கோழி ரத்தம், நீ தானே நேத்து நைட்டு சொன்ன பனி கொட்டும், அப்ப நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும், ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கும்னு சொன்னியே அப்படின்னு நம்ம அப்படின்னு நம்ம பூங்குழலி சொல்றா. இத கேட்டுட்டு அவனுக்கு செம்ம கடுப்பாகுது, ஐயோ நீனு பொடி பைத்தியமே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல கத்திட்டு போயிடுவான். உடனே நம்ம பூங்குழலி இப்பயும் என் சொல்ற பயிற்சி கேட்கவே மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவன் காலை கட்டி மேல தொங்க விட்டுருவா. பாவம் தெய்வா, கோவப்பட்டாலும் காலை கட்டி தொங்க விட்டுறா, கூண்டுக்குள்ள அடைச்சிடுறாங்க. அதனால அவனுக்கு ஒரு தெளி, அதனால அவனுக்கு நல்லாவே புரியுது, இந்த பொண்ணு சொல்றத நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தா மட்டும்தான் நம்மள கூண்டுல அடைக்க மாட்டான், நம்மள அடிக்க மாட்டா, சித்திரவதை பண்ண மாட்டான்னு புரிஞ்சிருது. இப்ப உடனே சரி சரி நீ சொல்றதெல்லாம் கேக்குறேன் தாயே, இந்த மாதிரி அடிக்கடி என்ன அடிக்காத, ரொம்ப சித்திரவதை படுத்துற, நான் பாவம் கீழே இறக்கி விடுமா அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயின் வர வழி இல்லாம சரி வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு அவ கையில கயிறு அவனோட கையில கயிறு கட்டிட்டு தர தரன்னு மிருகத்தை இழுத்துட்டு போற மாதிரி அவ வீட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிட்டே இருப்பா. இப்படி போயிட்டே இருக்கிறப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரு ட்ரோன் உள்ளக்க விட்டுருப்பாங்கல்ல, அதோட ரெக்க ஒண்ணு கீழே விழுந்திருக்கிறத கவனிக்கிறான். என்னதான் இது, ட்ரோன் மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்
பக்கம் திரும்பிட்டு அவளுக்கு தெரியாம அந்த ட்ரோனோட ரெக்கை எடுத்து அவனோட ட்ரெஸ்க்குள்ள வச்சுப்பான். அப்படியே இந்த சீன் முடியுது. அந்த சீன்ல நம்ம தேவா அவனோட பாஸ் ஒரு பொண்ணு இருப்பா, அந்த பொண்ணு கிட்ட அக்ரிமெண்ட் போட்டிருப்பான். என்ன அக்ரிமெண்ட்னா, ஒரு வாரத்துல ரத்தினக்கல்லை எடுத்துட்டு வந்து தரலனா அந்த பாஸுக்கு இவன் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டிருப்பான். அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு என்னடா இது, இன்னும் நம்ம இங்க வந்து ஒரு வாரம் ஆச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். எப்படி வெளியில போகணும்னு சொல்லிட்டு
பழையபடி நம்ம ஹீரோயினை ஏமாத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். திரும்ப நம்ம பூங்குழலி கிட்ட, உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு புத்துணர்ச்சியே கிடைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு பழையபடி பிட்ட போட ஆரம்பிச்சிடுறான். அதை கேட்டுட்டு நம்ம பூங்குழலி, அப்படியா, சரி ஓகே வா, உனக்கு நான் டிஃப்ரெண்டான பிளேஸ்க்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அந்த காட்டுல இருக்க நிறைய பகுதியை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா இந்த காட்டுல இருக்க நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தானே அவனால ரத்தினக்கல்லை கண்டுபிடிக்க முடியும், அப்படியே அவன் வீட்டுக்கும் போக முடியும். அதனால பூங்குழலியோட ஹெல்ப் மூலமா இந்த காட்டுல என்னென்ன இருக்கு, எந்தெந்த பாதை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். அப்படி இந்த சீன் கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம தேவாவோட பாஸ் ஒரு பொண்ணு இருக்குல்ல, அக்ரிமெண்ட் கூட போட்டிருப்பானே, அந்த பொண்ணு வீட்டு நம்ம தேவாவோட வீட்டை தேடியே வந்துடுறான். தேவாவும் இவளும் போட்ட அக்ரிமெண்ட் பத்தி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. இந்த அக்ரிமெண்ட்ல 10 நாளுக்குள்ள ரத்தினக்கல்லை எடுத்துட்டு வரலனா எனக்கு 10 மடங்கு பேமெண்ட் தரணும் அப்படின்னு மிரட்டிட்டு போறா. உடனே இந்த பிள்ளைங்களும் வேற வழி இல்லாம சரி ஓகே இப்ப கிளம்புங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறா. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல பழையபடி நம்ம ஹீரோ பிளான் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஹீரோயினை ஏமாத்த பிளான் பண்றான். இவனுக்கு இங்க இருக்கவே சுத்தமா பிடிக்கல, எப்படியாவது அவன் வீட்டுக்கு போகணும், இந்த காட்டுல இவன் மட்டும் தனியா இருக்கிறதுக்கு அவனுக்கு பிடிக்கல. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தேவாவை அனுப்பணும்னு மனசே இல்ல. அவனை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சனால அவன் மேல காதல்ல விழுந்துடுறான் நம்ம பூங்குழலி. இப்ப பிளான் பண்ணிட்டு நம்ம ஹீரோ மெதுவா, இங்க எல்லாம் சரக்கு கிடைக்குமா, சரக்கு சரக்கு அப்படின்னு கேக்குறான். சரக்குனா என்ன, ஓ குடிக்கிறதுக்கா, இருக்கே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிடற இடத்துக்கு கூட்டு போறா. அங்க போனா நிறைய திங்ஸ் வச்சிருக்காங்க. என்னது ஏகப்பட்ட சாப்பாடு எல்லாம் வச்சிருக்கீங்க போல அப்படின்னு ஹீரோ கேக்குறான். ஆமா ஆமா, பனிகாலத்துல நாங்க வெளியில வேட்டையாட போக மாட்டோம், அதனால நிறைய சாப்பாடை நாங்க பதப்படுத்தி சேவா வச்சுப்போம் அப்படின்னு சொல்றா. உடனே இப்ப சரி சரி ஓகே, எனக்கு பசிக்குது, காட்டு சரக்கு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறான். ஒரு பெரிய கூடு ஃபுல்லா சரக்கு வச்சிருக்காங்க. இப்ப என்ன பண்றான், அந்த சரக்கு குடிக்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு தெரியாம அவன் ஒரு தூக்க மாத்திரை வச்சிருப்பான்ல மயக்க மருந்து மாதிரி, அந்த மாத்திரை ஃபுல்லா அங்க கலந்து வச்சிடறான். எதுக்காக அப்படின்னா, நாளைக்கு இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருப்பாங்க. சோ அந்த கல்யாணத்துல இந்த சரக்கு எல்லாரையும் குடிக்க வச்சுட்டு எப்படியாவது தப்பிச்சு ஓடிடலாம் அப்படிங்கிறது தான் நம்ம ஹீரோவோட பிளான். இப்ப அந்த சரக்கு குடிச்சிட்டு இவளை ஏமாத்தணும்ல, அதனால மெதுவா கீழே குனிஞ்சு அவ கன்னத்துல கைய வச்சுட்டு, நாளைக்கு இந்நேரம் நான் உன்னோட தேவா ஆக போறேன், சாரி சாரி தாவா, உன்னோட தாவா ஆக போறேன் அப்படின்னு சொல்றான். அப்படி ஹீரோயின் நம்ம ஹீரோவையே பாத்துட்டு இருக்கான். அப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டே இருக்காங்க. பாவம்ல இந்த பொண்ணு. இப்படியே மிஸ்டர் ஃபாக்ஸ் அண்ட் மிஸ் ரோஸ் இந்த டிராமாவோட எபிசோட் 2 முடியுது. எபிசோட் 3 நாளைக்கு பார்க்கலாம், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே அட்டாச் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.